ஓம் சாந்தி. 15/10/2023 முதல் 21/10/2003 வரை உள்ள ஒரு வார கால வரதானம். ஓம் சாந்தி. எப்பொழுதும் மனதால் குஷியாக இருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் வரதானம். 15/10. டபுள் லைட் மனோநிலை மூலம் பறக்கும் கலையை அனுபவம் செய்பவராக பந்தனங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவராக ஆகுக. டபுள் லைட் மனோநிலை மூலம் பறக்கும் கலையை அனுபவம் செய்பவராக பந்தனங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவராக ஆகுக. நடமாடும் பொழுதெல்லாம் நான் டபுள் லைட் மனோநிலையில் உள்ள ஃபரிஸ்தா என்பதை நினைவில் வையுங்கள். ஃபரிஸ்தா என்றாலே பறப்பவர். லேசான பொருள் எப்போதும் மேலே செல்லும், கீழே வராது. அரைக்கல்பமாக கீழே இருந்தீர்கள், இப்போது பறக்கும் நேரம். எனவே ஏதேனும் பாரம் பந்தனம் இல்லைதானே? தனது பலவீன சம்ஸ்காரம், வீண் எண்ணம், தேக உணர்வு, இது போன்ற பந்தனம் மற்றும் சுமைகள் நீண்ட காலமாக உள்ளது. அதுவே இறுதியில் கீழே கொண்டு வரும். எனவே பந்தனமின்றி டபுள் லைட்டாகி லேசாக இருக்க பயிலுங்கள். எனவே பந்தனமின்றி டபுள் லைட்டாகி லேசாக இருக்க பயிலுங்கள். 16/10. சதா ஊக்கம் உற்சாகம் என்ற சிறகுகள் மூலம் பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா ஆகுக. ஞானம் யோகத்தின் கூடவே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு நாளையும் புதுமையாக ஊக்க உற்சாகமாக மாற்றுங்கள். இதுதான் பறக்கும் கலைக்கான ஆதாரமாகும். எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் சரி, சுத்தப்படுத்தக்கூடிய சேவையாக இருந்தாலும் சரி, பாத்திரங்களை சுத்தப்படுத்துவதற்கான சேவையாக இருந்தாலும் சரி, சாதாரண சேவையாக இருந்தாலும் சரி, அதிலும் கூட ஊக்கம் உற்சாகம் இயல்பாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். பறக்கும் கலையில் செல்லக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஊக்க உற்சாகத்தின் சிறகுகள் மூலம் பறந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒருபொழுதும் குழப்பத்தில் வரமாட்டார்கள். சின்ன சிறிய விஷயங்களுக்காக சோர்ந்து நின்றுவிட மாட்டார்கள். 17/10. பல்வேறு அனுபவங்கள் மூலமாக எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கும் விக்னஜீத், தடைகளை வென்றவர் ஆவீர்களாக. தினமும் அமிர்த வேளை நாள் முழுவதற்குமான பல்வேறு ஊக்கம் உற்சாகத்திற்கான குறிப்புகளை புத்தியில் எமர்ஜ் செய்யுங்கள், அதாவது வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளினுடைய முரளியிலிருந்தும் ஊக்கம் உற்சாகத்திற்கான பாயிண்ட்ஸ் நோட் செய்யுங்கள். இந்த வெரைட்டி பாயிண்ட்ஸ் உங்கள் ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிக்கும். மனித ஆத்மாவின் நேச்சர், அதாவது இயல்பு என்னவென்றால் வெரைட்டியை விரும்புவது. எனவே ஞானத்தின் பாயிண்ட் பற்றி சிந்தனை செய்தாலும் சரி, ஆன்மீக உரையாடல் நிகழ்த்துவதாக இருந்தாலும் சரி, வெரைட்டி ரூபத்தில் ஜீரோ ஆகி தனது ஹீரோ பார்ட் நினைவில் இருந்தீர்கள் என்றால் ஊக்க உற்சாகத்தில் நிரம்பியிருப்பீர்கள். மேலும் அனைத்து தடைகளும் சுலபமாக நீங்கி போய்விடும். 18/10. விலகி இருப்பதற்கு பதிலாக தன்னைத்தான் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளக்கூடிய பொறுமையின் அவதாரம் ஆகுக. அநேக குழந்தைகளிடம் பொறுமை சக்தி குறைவாக உள்ளது. அதனால் ஒரு சிறு பிரச்சனையே வந்தாலும் முகம் விரைவில் மாறிவிடுகிறது. பிறகு பயந்து போய் இடத்தை மாற்றுவதற்கு யோசிக்கிறார்கள். அல்லது யாரால் தொந்தரவு ஏற்படுகிறதோ அவர்களை மாற்றி விடுவார்கள். தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் மற்றவரிடமிருந்து விலகி விடுவார்கள். எனவே இடத்தையோ மற்றவர்களையோ மாற்றுவதற்கு பதிலாக தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள்.
பொறுமையின் அவதாரம் ஆகிவிடுங்கள். அனைவரோடும் தன்னை அட்ஜஸ்ட் செய்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அனைவரோடும் தன்னை அட்ஜஸ்ட் செய்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். பத்தொன்பது பத்து. ஞானஸ்வரூபமாகி கர்மத்தின் விதியை அறிந்து செல்லக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. சில குழந்தைகள் வேகத்தில் வந்து அனைத்தையும் விட்டுவிட்டு உடல் ரீதியாக விலகிவிடுகின்றனர். ஆனால் மனதின் கணக்கு வழக்கின் காரணமாக இழுக்கப்படுகின்றனர். புத்தி அதன் பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது. அதுவும் பெரிய தடையாகிறது. எனவே யாரிடமிருந்தும் விலகிவிட வேண்டுமென்றால் முதலில் நிமித்த ஆத்மாக்களிடம் பரிசீலனை செய்யுங்கள். ஏனென்றால் இதுவே கர்மத்தின் விதியாகும். வலுக்கட்டாயமாக விலகிச் சென்றால் மனம் அதன் பக்கமே செல்லும். எனவே ஞான சொரூபமாகி கர்மத்தின் விதியை அறிந்து மேலும் பரிசீலனை செய்வதால் மட்டுமே சகஜமாக கர்ம பந்தனங்களில் இருந்து முக்தி பெறுவீர்கள். இருபது பத்து. தந்தையை முன்னால் வைத்து பொறாமை என்ற பாவத்திலிருந்து தப்பித்திருக்கும் விசேஷ ஆத்மா ஆகுக. பிராமண ஆத்மாக்கள் சரிசமமானவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் பொறாமை ஏற்படுகிறது. பொறாமையின் காரணத்தினால் சன்ஸ்காரங்களின் மோதல்கள் ஏற்படுகிறது. சமமாக இருப்பவர் ஏதாவது விசேஷ காரியத்திற்கு நிமித்தம் ஆகிறார் எனில் அவரை நிமித்தம் ஆக்கியது யார் என்று யோசியுங்கள். தந்தையை முன்னால் கொண்டு வரும் பொழுது மாய், அதாவது பொறாமை என்ற மாயை ஓடிவிடும். ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சுபபாவனையுடன் மேலே, அதாவது பெரியவர்களிடம் கூறிவிடுங்கள். பொறாமைக்கு வசமாகி அல்ல, தங்களுக்குள் போட்டி போடுங்கள், பொறாமைப்படாதீர்கள். அப்போது விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். தங்களுக்குள் போட்டி போடுங்கள், பொறாமைப்படாதீர்கள். அப்போது விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். இருபத்தி ஒன்று பத்து. அப்செட் ஆகுவதற்கு, அதாவது வருத்தப்படுவதற்கு பதிலாக கணக்கு வழக்கை குஷி குஷியாக முடிக்கக்கூடிய கவலையற்ற ஆத்மா ஆகுக. ஒருவேளை யாராவது ஏதாவது விஷயத்தை கூறுகின்றார்கள் என்றால் அதனால் உடனடியாக அப்செட் ஆகிவிடாதீர்கள். முதலில் தெளிவுபடுத்துங்கள், அல்லது எந்த உணர்வோடு சொன்னார்கள் என்ற உண்மையை அறிந்திடுங்கள். ஒருவேளை அதில் உங்களுடைய தவறு இல்லை என்றால் கவலையற்றவர் ஆகிவிடுங்கள். ஒருவேளை அதில் உங்களுடைய தவறு இல்லை அப்படின்னா கவலையற்றவராக ஆகிடுங்க. பிராமண ஆத்மாக்கள் மூலம் இங்கேதான் அனைத்து கணக்கு வழக்குகளும் முடிவடைய வேண்டும். என்ற இந்த விஷயம் நினைவில் இருக்க வேண்டும். தர்மராஜபுரியிலிருந்து தப்பிப்பதற்காக பிராமணர்கள் அவ்வப்போது நிமித்தமாக ஆகிறாங்க. ஆகையினால் பயப்படாதீர்கள், குஷி குஷியாக முடிவடைய செய்யுங்கள். இதில்தான் முன்னேற்றம் ஏற்படும்.
இதில் முன்னேற்றம்தான் ஏற்படும். தர்மராஜபுரியிலிருந்து தப்பிப்பதற்காக பிராமணர்கள் நிமித்தமாக ஆகிறாங்க. அதனால் பயப்படாதீர்கள், குஷி குஷியாக முடிவடைய செய்யுங்கள். இதில் முன்னேற்றம்தான் ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி.